சிவகங்கை பக்கத்துல பாஜக மாவட்ட நிர்வாகி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. கடலூர்ல அதிமுக பிரமுகர், திருவட்டாறுல காங்கிரஸ் கவுன்சிலருடைய கணவர், சிவகங்கையில பாஜக நிர்வாகி ஆகியோர் அடுத்தடுத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வச்சிருக்கு. சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் அதே பகுதியில செங்கல் சூளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பாஜக கூட்டுறவு பிரிவு சிவகங்கை மாவட்ட செயலாளராகவும் இருந்துட்டு வர்றாரு. இவர் நேற்று இரவு தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வந்துட்டு போது பயங்கர ஆயுதங்களோட வழிமறித்த ஒரு மர்ம கும்பல் அவரை சரமாரியா வெட்டிட்டு அங்க இருந்து தப்பி ஓடினாங்க. அந்த வழியா வந்தவங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சாங்க. மேலும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. உடனடியா அங்க வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் செல்வகுமார பரிசோதனை செஞ்சுட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டு விட்டதா தெரிவிச்சிருந்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் செல்வகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த கொலை சம்பவம் தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை தெரிஞ்சுகிட்ட கிராம மக்கள் மற்றும் பாஜகவினர் கொலை குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த மாவட்ட எஸ்பி டாங்கிரே பிரவீன் உமேஷ் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருந்தார். இதையடுத்து எல்லாருமே அங்கிருந்து கலைந்து போயிருந்தாங்க. 3 நாட்கள்ல அடுத்தடுத்து 3 கொலைகள் நடைபெற்ற சம்பவம் சிவகங்கை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் நேற்று இரவுல இருந்து வெவ்வேறு இடங்கள்ல 3 அரசியல் பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கடலூர் திருப்பணம்பாக்கம் பகுதியில் அதிமுக பிரமுகர் பத்மநாதன், திருவட்டாறுல காங்கிரஸ் கவுன்சிலரனுடைய கணவர் ஜாக்சன், சிவகங்கையில பாஜக நிர்வாகி செல்வகுமார் ஆகியோர் அடுத்தடுத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்தை அதிர வச்சிருக்கு. இதே மாதிரிதான் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து மதுரையில நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் அதிகாலையில வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டிருந்தார். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டுல அரங்கேற்றி வர்றது தமிழக மக்கள் இடத்துல அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் இதயம் போல நடந்த அரசியல் கொலைகள் குறித்து பார்க்கலாம். திருநெல்வேலியினுடைய கிழக்கு மாவட்டம் காங்கிரஸ் தலைவரான கே பி கே ஜெயக்குமார் தனசிங் கடந்த மே 2ஆம் தேதி காணாமல் போகிருந்தார். அவருடைய குடும்பத்தினர் காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பிறகு மே 4ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில உடல் கருகி சடலமா கிடந்தார். அவருடைய உடல் அருகில சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்ட கடிதங்களும் கிடைச்சிருந்தது. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவருடைய மரணம் குறித்த மர்மம் விலகவே இல்லை. இதுக்கிடையில இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு. மே 20ஆம் தேதி திருநெல்வேலியில பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளரான தீபக் ராஜாங்கிறவரு வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். திருநெல்வேலி மாவட்டம் வாகை குளத்தை சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் மே 20ஆம் தேதி கேடிசி நகர்ல இருக்க ஹோட்டல் ஒண்ணுல சாப்பிடுறதுக்காக போயிருக்காரு. அப்போ அங்க வந்த கும்பல் ஒண்ணு அரிவாள் கத்தியாலையும் முகத்திலையும் கழுத்திலையும் சரமாரியா வெட்டி அவரை கொண்டிருந்தார். இந்த சம்பவம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் தீபக் ராஜாவினுடைய உடலை அவருடைய உறவினர்கள் பெற்றுக்கிட்டாங்க. அவருடைய இறுதி ஊர்வலம் 4 மணி நேரம் வரைக்கும் நடைபெற்றது. இந்த வழக்குல 8 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி காமராஜர் நகரை சேர்ந்த அதிமுக பிரமுகரும் மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவருமான சண்முகம் ஜூலை 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தார். அன்னைக்கு இரவு அவர் இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்தப்போ 4 பேர் கொண்ட கும்பல் அவர் தாக்கி கொலை செஞ்சிருந்தாங்க. காவல்துறை விசாரணையில 55வது வார்டு மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலர் தனலட்சுமியினுடைய கணவர் சதீஷ்குமாருக்கும் சண்முகத்துக்கும் இடையில முன்விரதம் இருந்ததும் அதன் காரணமா அந்த கொலை நடந்ததும் தெரிய வந்திருந்தது. இதுல சதீஷ்குமார் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு மாலையில பெரம்பூர்ல அவர் கட்டிட்டு வரக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல இருசக்கர வாகனத்துல வந்த அடையாளம் தெரியாத நபர்களால வெட்டி கொல்லப்பட்டிருந்தார். இந்த வழக்கு இப்போ வரைக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 21 பேர் இதுல கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. திங்கள் சந்தை பக்கத்துல மயிலோடு மடத்துவிளை பகுதியை சேர்ந்தவர் சேவியர் குமார். இவர் கன்னியாகுமரி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில மெக்கானிக்கா பணியாற்றி வந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய தக்கலை ஒன்றிய தலைவராகவும் பதவி வகிச்சிட்டு வந்தார். சேவியர் குமாருக்கும் மயிலோடு ஆலய பங்கு பேரவை தரப்புக்கும் இடையில ஏற்பட்ட தகராறுல கடந்த 20ஆம் தேதி அவர் வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த மாதிரியான அரசியல் கொலைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு வர்றது மக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல தமிழ்நாட்டினுடைய எதிர்
எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி 200 நாட்கள்ல 587 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காரு. இதனால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்ன ஆகியிருக்கு, சட்ட ஒழுங்கு சரியா பேணி காக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுப்பியிருக்கு. இத்தனை அரசியல் கொலைகள் நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு.